श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्मृतिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीर्घम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमम् व्योमभास्करः पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् मारुक्यकविताशाखम् अशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीके मुनिसिंहस्य कविता वनचारिणः श्रृण्वन् रामकथानादम् कोनयातिपराङ्गतिम् व्यर्थिपन् सततम् रामचरितामरसागरम् मतस्तम्मुनिम् वन्दे प्राते ततमकल्मषम् कोष्पदीकृतमाराशिम् मशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नम् वन्दे नीलात्मजम् मञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाशनम् कपीशमन्त्रहन्तारम् वन्देः लङ्काभयङ्करम् मनोजवम् मादुर्तुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् मातात्मजम् वानरयोथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धो सलिलम् सलिलम् यशोकवह्निम् जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्काम् नमामि तम् प्राञ्जलिराञ्जनेयम् माञ्जनेयमतिपाटलान्नम् काञ्चनाद्रिगमनीय विग्रहम् आदिजातरुमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्तद्दगतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मादितिन्नमतराक्षसान्तकम् वेदवेद्ये परेपुंसि जाते तजरथात्मजे वेदः प्राचेर्जादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसस्य वधम् निशामयध्वम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् माजानुबाहुमरविन्दतलायताक्षम् रामम् निशाचरविनाशकरम् नमामि वैदेही सहितम् सुरद्रुमदले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने दुःखितम् अग्रे वाचयति प्रभञ्चनदुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामलम् सीतालक्ष्मणभरतशत्रुघ्नहनुमत्समेत श्रीरघुनन्दनवरब्रह्मणे नमः दशरथ சக்கரவர்த்தி சபாமண்டபத்தில் இருந்து ராவண அந்த சபாமண்டபத்துக்கு வரவழிச்சு அங்க எல்லா ராஜாக்கள் நடுவுல ராமரிடத்துல சொன்ன உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் மாத்திரம் விரும்பல, என்னுடைய விருப்பத்தை இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற சபையில இருக்கிற பெரியோர்கள் எல்லோரும், இங்க திறந்திருக்கிற அரசர்கள் எல்லோரும் அதையே ஆமோதனம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னார். இதுக்கு ராமர் எதனா பதில் சொன்னாரா அப்படின்னா ஒரு பதிலும் சொல்ல, அப்படியே வாய்மோண்டு அப்படியே கை கோப்பிட்டு வாய்மோண்டு இருந்துட்டேரான் அவர். இதுக்கு இது ஒரு பாக்கியம் நினைச்சுக்கிறத என்ன சொல்றது அப்படின்னா, ஜேஷ்டாயாம் மசிமே பத்னியாம் சதிருஷ்யாம் சதிருஷஸ்வதாம் உற்பன்னஸ்தம் குணஸ்ரேஷ்டோ மம ராமாத்மஜா பிரியா யதா த்வயா பிரஜாஷ்ச இமா ஸ்வகுணை அனுரஞ்சிதாக தஸ்மாத்வம் புண்ணியயோகேன யவராஜ்யம் அவாப்னுஹி. யதா த்வயா பிரஜாஷ்சேமஹ ஸ்வகுணை அனுரஞ்சிதாக உன்னுடைய குணங்கள்னாலே இங்கு இருக்கிற மக்கள் எல்லோரும் மிகவும் களிப்படைந்திருக்கின்றார்கள். அவளுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருந்துருக்கு. தஸ்மாத்வம் புஷ்ய யோகேன யவராஜ்யம் அவாப்னுஹி,
அவ எல்லாரும் சொல்றா இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதா ஜாந்தம் ராமம் சத்ராவிரதானம்னு சொல்லி அவ மொத்த பேரும் சொல்றா நீதான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதா அவ எல்லாரும் சொல்றா. அவ சொல்றதுக்கு காரணம் எல்லாம் உன்னுடைய குணங்கள் தான், உன்னு இப்படிப்பட்ட குணங்களை உடையவனாக இருக்கிறதுனால உன்னை கொண்டாடுறா, ஆகையால உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அவெல்லாம் சொல்றா. நீ ஜேஷ்டபுத்திரனாக இருக்கிறது ஒண்ணு மாத்திரம் காரணம் இல்ல, என்னுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருந்திருக்கிற கௌசல்யனிடத்திலேருந்து நீ பறந்தன்றது ஒண்ணு மாத்திரம் காரணம் இல்ல, இத்தனை ஜனங்களுடைய சம்மதமும் இருக்கிறபடியினால நீ இந்த யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் நீ என்று அவர் சொல்ற. இது எல்லாத்தையும் கேட்டு இருக்க அதோட சொல்ற ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும், என்னிடத்துல யாருக்கும் அவளுக்கு அதிருப்தி இல்லை. நீ இன்னைக்குதான் வந்திருக்க, உனக்கு இப்ப 25 வயசு ஆறுது, 27 வயசு ஆறுது, இப்ப 25 வயசு ஆறுது உனக்கு, நீ எத்தனை வயசானாலும் 25 வயசானவனாவே நீ இருந்துட்டு இருக்க. அப்படி இருந்துட்டு இருக்கிற உன்னிடத்துல ஜனங்களுக்கு பிரீத்தினாலதான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்றனே தவிர என்னிடத்துல அதிருப்தியினால உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அவ கேட்கல என்று இவர் தசரத சக்கரவர்த்தி நினைச்சுக்கிறேன். அதுல போஜ கவி சொல்றான் அற்புதமான வார்த்தை, ஜனங்கள் இதே தசரத சக்கரவர்த்தி அங்க இருக்கிற மொத்த பேரையும் கேட்டாராம், இப்படி இச்சாமோகி மகாபோகம்னு ஒரே குரல்ல இத்தனை பேருமா சொல்றீங்களே, பகுஜனத்துல மொத்த பேருமா சொல்றீங்களே, நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா என்று கேக்குறாராம். அதுக்கு ஜனங்கள்லாம் சொல்ற, வாஸ்தவம் தான், நீர் ஒன்றும் தப்பு பண்ணல, ஆனா ஒரு விஷயம் பார்க்கணும், உம்மிடத்துல இருக்கிற பிரீத்தி ராமரிடத்துல உம்மிடத்துல காட்டிலும் ராமரிடத்துல இருக்கிற பிரீத்திக்கு காரணம் நிறைய இருந்துருக்கு. அந்த ராமருடைய குணங்கள்னால நாங்க மொத்த பேரும் ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்துருக்கோம். உமக்கு ராமரை பத்தி தெரியாது, எங்களுக்கு ராமரை பத்தி நிறைய தெரியும். நீர் ராமரை பாக்குற நாழி குறவுதான், ஆனா நாங்க ராமரை பாக்குற நாழி ரொம்ப அதிகம், எங்களோட தான் ராமர் இருந்துருக்கேர் என்று சொல்றாராம். ஆனா உனக்கு என்ன பண்ண முடியும், உனக்கு எதனால இருந்தான், தேவே ஸ்திதே பிதனயம் தவ ராம பத்ரம் லோகஸ்வயம் பஜது நாம கிமத்ர சித்திரம் சந்திரம் வினா யதுபலம்பனஹேது பூதம் நாங்க மொத்த பேரும் ஆசைப்படுறது ராமராஜ்யம் நடைபெற வேணும், ராமராஜ்யம் நடைபெற வேணும் தான் நாங்க மொத்த பேரும் ஆசைப்பட்டு இருக்கோம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சு நீர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு நினைக்க வேண்டாம், நாங்கள்லாம் சக்கோர பட்சி ஆட்டம் இருந்துட்டு இருக்கோம். சக்கோர பட்சி என்ன பண்ணும்னு கேட்டோம்னா சந்திரனையே பார்த்துட்டு இருக்கோம், அந்த சந்திரகாந்தியினாலதான் அது ஜீவிக்கும், எங்களுடைய ஜீவனமே ராமனாலதான், இதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அந்த சக்கோர பட்சி சந்திரனாலதான் நமக்கு ஜீவனம்ன்றதுனால சந்திரனுக்கு உற்பத்திக்கு சந்திரனுடைய உற்பத்திக்கு காரணமாக இருந்த க்ஷீரசமுத்திரத்தை போய் அது கொண்டாடுமன்னா அது சந்திரனை தான் கொண்டாடும். நீர் ராமனுக்கு ராமனுடைய உற்பத்திக்கு காரணமாக இருந்திருக்கே, என்ன இவெல்லாம் ஜனங்கள் தானே, இவாளுக்கு தெரியாது, பெருமாள் தான் தானே தசரதனுடைய குமாரரா அவதாரம் பண்ணேன்றதெல்லாம் இவாளுக்கு தெரியாது. அவர் தசரத சக்கரவர்த்தி, அவர் புத்திரகாமேஷ்டி பண்ணேர், அவருக்கு ராமர் பிறந்தார்னு தான் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. ஆகையால ராமருக்கு அப்பாவா இருக்கிறதுன்னு ஒரே ஒரு குவாலிபிகேஷன்னாலேயே உண்மையே எப்ப பார்த்தாலும் கொண்டாடணும்னு கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோன்னு என்று சொல்றாளாம். எல்லாம் ஆயிடுச்சுவா, இப்படி எல்லாம் இருக்கு, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம், எப்படியெல்லாம் போட்டோம்ப்பா, அது உன்னுடைய குணங்கள்லாம் குணங்கள்னால ஈர்க்கப்பட்டு ஜனங்கள்லாம் சொல்ற, ஆகையால உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற, நீ அதை ஏத்துண்டு நீ பண்ணணும், ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இதுல எத்தனையோ சமஸ்தைகள்லாம் வரும், எவ்வளவு வந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டேறவ.
முற்ற பிற்பாடு ராமரும் கிளம்பி போயிட்டு ரதாபிவாத்ய ராஜானம் ரதமாருக்கிய ராகவஹா யயோஸ்வம் ஜுதி மத்வேச ஜனோகை பிரதிபூஜிதா அப்படின்றார். அந்த ஜனங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம், எல்லாரும் பார்த்துட்டு இவரை அனுப்பிச்சு வச்சுட்டு இவரும் கிளம்பி போயிட்டேன். இவர் சபாமண்டபத்திலேருந்து தன்னுடைய திருமாளிகைக்கு அங்கேருந்து வரையறான். தசரத சக்கரவர்த்தி வந்துட்டு யோசனை பண்ணி பார்க்குறேன், ராமனிடத்துல சொன்னோம் நாம்ப ராமர் ஒன்றுமே சொல்லவே இல்லை, சரி அப்படியே சொல்கிறாருன்னா தலை ஆகார்னு ஒரு சந்தோஷத்தை காண்பிக்கணும், ஒரு இதையை காண்பிக்கணும், ஒன்றும் பண்ணாத வாய்மூண்டே இருந்துட்ட, ஆகையில் ராமனுக்கு என்ன எதனா அபிப்பிராயம் குறவாக இருக்குமா என்னன்னு பார்க்கணும், யோசனை பண்ணோம், சரி மறுபடியும் ராமனை கூட்டு பேசுவோன்னு அங்கே இருக்கிற சூத்தரை கூட்டு நீ போய் ராமரை அழைச்சிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சேறான். இவரும் போய் சொன்ன தசரத சக்கரவர்த்தி கூப்பிடுறாரு அப்படின்னா இவருக்கே தெரியுது, இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகல, இப்போதான் வந்திருக்கோம், மறுபடியும் தசரத சக்கரவர்த்தி கூப்பிடுறேன்னு இவர் கூட்டாக்கா, இது என்ன போறதா வேணுமா என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிறாராம். தம்மு வாஜ தத்தூதோ ராஜா துவாம் திரட்டுமிச்சதி ஸ்ருத்வா அப்பிரமாணமத்ரத்வம் கவனாகேதராயவான். ராஜா உன்னை பார்க்கணும்னு சொல்ற, வரது வராது உம் இஷ்டம், அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல அப்படின்னார். எப்பவானா தச ராமர் வந்து தசரத சக்கரவர்த்தி ஒரு காரியத்தை சொல்லி மாட்டேன்னு சொல்லியிருக்காருன்னா இவரா நினச்சுட்டு வருவாரோ மாட்டேரோ என்று சூத்திரம் நினச்சிருந்தது. ஆகையான உடனே ராமர் என்ன பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டேரான். போரு அங்கே தசரத சக்கரவர்த்தி ஏகாந்தமாக உட்காந்துருக்கு, ஏகாந்தமாக இருக்கிற சமயத்தில் ராமர் போரு, போன உடனே தசரத சக்கரவர்த்தி ராமரை அப்படியே அணைச்சிக்கிறான். அணைச்சுட்டு சொல்ற, பிரதிஷ்டாஸ்மை ருஜிரம் ஆசனம் புனரப்ரவீத்து. அப்பா ராமா இங்க உட்காந்துக்கோ, என் பக்கத்துல உட்காந்துக்கோப்பா அப்படின்னா, என்ன சமாச்சாரம்ப்பா சொல்றது, ஒரு பெரிய பூர்வ பீட்சிக்கை போடுறேன், எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, நான் வந்து என்னென்ன காரியம் பண்ணணுமோ எல்லா காரியமும் நான் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் குறவே இல்லை, புக்தா போக முயற்சி தகான்னு நான் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அது மொத்தத்தையும் நான் பண்ணிட்டேன். அன்னபத்மிஹி கிரதுசதைஹி ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி ஜாதம் இஷ்டம் அபத்யம் மே த்வமத்யானுபமமும் புவி தத்தமிஷ்டம் அதீதஞ்ச புருஷசத்தமாம் தேவ ரிஷி பிதிரு விப்ராணாம் அருணோஸ்மி ததாத்மனஹ. நான் நிறைய யாகம் பண்ணியிருக்கேன், ஒரு யாகம் பண்ணாக்க எப்படி யாகம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். யாகம் பண்ணமானாக்க நிறைய சாதம் பண்ணும், நிறைய பேரை கூப்பிட்டு பிராமணாளுக்கெல்லாம் நிறைய சாதம் பண்ணும், பிராமணாளுக்கு மாத்திரம் இல்லை அங்கே இருக்கிறவாள்லாம் எத்தனை பேர் பௌர ஜனபதத்தில் இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கிறவளோ அத்தனை பேருக்கும் சாதம் பண்ணும், ரித்விக்குகளுக்கெல்லாம் புஷ்கலமாக தட்சிணை கொடுக்கணும், நிறைய தட்சிணை கொடுக்கணும், அவ போருன்ற வரைக்கும் தட்சிணை கொடுக்கணும், அந்த யாக சம்பாரத்துல சேகரத்துல எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது. இப்படி இல்லை, அது இல்லாத காட்டில முக்கியமானது ஸ்ரத்த, பக்தி ஸ்ரத்தையோட அந்த யாகத்தை பண்ணணும், அப்பதான் அந்த யாகம் வந்து நமக்கு பலபரியந்தமாக ஆகும். அப்படி இல்லாத போயிடுச்சுனாக்க அந்த யாகத்தினால அனர்த்தம் தான் வரும். அத சொல்ற, விதிஹீனம் அதிருஷ்டாண்ணம் மந்திரஹீனம் அதட்சிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிச்சக்ஷதே. நம்ம ஒண்ணு சின்ன ஒரு விஷயம் எது பண்ணாலும் சரி, மந்திர தந்திர விதி விபர்யாச நியூனாதிரேக பிராயஷ்சித்தார்த்தம் சர்வ பிராயஷ்சித்தாஹு தீர்ஹோஷ்யாமி அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். நாம அந்த சர்வ பிராயஷ்சித்தாஹுதிய நாம பண்றோம் எதுக்காக, இதுல எதனா மந்திரம் தந்திரம் விதி விபரியாசம் குறவு இல்ல அதிகம் எதனா இருந்ததுன்னாக்க அது எல்லாத்தையும் தட்டிட்டு போனோம், அதுக்காக பிராயஷ்சித்த ஹோமம் பண்றோம். இந்த மாதிரி ஒரு விதிஹீனமாக விதியில பண்றதுல எதனா இருந்துட்டோம்னாக்க, மந்திரஹீனமா கணக்கு இருந்துட்டோம்னாக்க, இல்ல யாரும் அதுல அந்த இதுல வரச்சே விதிஹீனம் அசிருஷ்டாந்தம் அசிருஷ்டாந்தம்
நிறைய சாதம் போடணும், சாதம் போடாத வெறும் யாகம் பண்ணிட்டு போயிட்டா அதனால ஒன்றும் லாபம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னாக்க ஸ்ரத்தா விரகிதமாக இருந்ததுன்னா அந்த யாகத்துக்கு தாமசம்னு பேரு என்று சொல்லிருக்கார். இவர் தசரத சக்கரவர்த்தி தாமச யாகத்தையா பண்ணுவார், சாத்விக யாகத்தை தான் நான் பண்ணிருக்கேன், எனக்கு ஒன்னும் குறவில்லை. பிராமணாள் மாத்திரம் இல்ல, வேதம் சொல்றது பிராமணாள் தான் பிறக்கச்சே மூணு கடன்களோட பிறக்கிறான்னா க்ஷத்திரியாளுக்கும் அதே மாதிரி தான். தேவதைகள் தத்துல கடன், ரிஷிகள் தத்துல கடன், பிதிருக்கள் தத்துலயே கடன். அந்த ரிஷிகளுடைய கடன் அத்தியனத்தினால போகுமா? தேவதைகளுடைய கடன் யாகயஜாதிகள் பண்றதுனால போகுமா? பிதிருக்களுடைய கடன் குழந்தை பெற்றுக்கிறதுனால போகுமா? இப்படி இந்த கடன் மூணு கடன்கள்ல இருந்து கடனோட கூட பறக்கிறவாளுக்கு அந்த கடன்ல இருந்து விமோச்சனம் ஏற்படுறதுன்னா, அப்போ தசரத சக்கரவர்த்தி சொல்ற, நான் மூணு கடன்ல இருந்தையும் விடுபட்டவனாக ஆயிட்டேன், நான் அத்தியனம் பண்ணிருக்கேன், எத்தனையோ யாகம் பண்ணிருக்கேன், ஒன்ன மாதிரி சத்புத்திரனை நான் பெற்றிருக்கிறபடினால எனக்கு எந்த கடனும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. மம கர்த்தவியம் தவான்யத்ராபிஷேசனாத், எனக்கு வேற ஒன்னும் காரியம் கிடையாது, தவான்யத்ராபிஷேசனாத் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது தவிர வேற ஒன்னும் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் இல்லப்பா, நான் எல்லாம் பண்ணிட்டேன் நானு. அதோ யத்வாம் அகம் ப்ரூயாம் தன்மேத்வம் கர்த்தோமர்ஹசி, ஆகையில நான் என்ன சொல்றனோ அதை நீ கொஞ்சம் செஞ்சுடும், வேற ஒன்னும் வேணாம். இது தசரத சக்கரவர்த்தி சொல்ற. பார்த்தா அப்பவும் வாய் மூண்டிருக்காரு, ஒன்னும் சொல்லவே இல்லையா. ஒரு கால் இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், என்ன சமாச்சாரம் அப்படின்னா, ஜோசியாள்லாம் வந்தா, இப்ப தூமகேத்து தெரியறது, தூமகேத்து எல்லாம் தெரியறதுனால சகுனஜாளா இருக்கிறவா அவள்லாம் என்ன சொன்னா, ராஜாவுக்கு ஏதோ அனர்த்தம் வரப்போறது அப்படின்னு சொல்றா. அது மாத்திரம் இல்ல, என்னுடைய ஜாதக பிரகாரத்துக்கு இப்ப இந்த ராகு கேத்து எல்லாம் சூரியன் ராகு பாப கிரகங்கள்லாம் என்ன சூழ்ந்துட்டு இருக்கான், ஆகையால எனக்கு ஏதோ அனர்த்தம் வரப்போறதுன்னு அவ மொத்த பேரும் சொல்றான். அதனாலதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னா. இத சொல்றதுக்கு என்ன காரணம்னு தசரதரா யோசனை பண்ணி பாக்குறாராம். என்ன ராமர் ஒண்ணும் பதில் சொல்லாத இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியலையேன்னா, ஒரு கால் பரதன் வரல, பரதனும் சத்ருகனும் இல்லாத நாம மாத்திரம் திடீர்னு நினைச்சுன்னு நாளைக்கு கரத்தால பட்டாபிஷேகம் பண்ணிட்டு மேல ஏறி சிம்மாசனத்துல ஏறி உக்காணன் இருக்கிறதான்னு ராமன் நினைச்சுக்கிறாரோ என்னமோன்னு இவர் சொன்னாராம். நல்ல காரியம் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோமானாக்கா உடனே பண்ணிடணும். யாருக்கா எதனா தானம் பண்ணணும் கொடுக்கணும்னு நினைச்சாக்க ஆத்துல அவளை கேட்போம், அம்மாவை கேட்போம், பசங்களை கேட்போம், அவள்லாம் கேட்டுட்டு எல்லாரும் பார்லிமெண்ட்ல போய் இதுல பாஸ் ஆற மாதிரி அது எல்லாரும் சொன்ன விற்பாடு அப்புறம் கொடுப்போம்லாம் யோசனை பண்ணக்கூடாது. நினைச்சிட்ட உடனே எடுத்து கொடுத்துடணும், தானம் பண்றது கொடுக்கணும், இதுதான் பண்ணும். இது பாத்திரமா இருந்ததுன்னாக்கா பாத்திர விநியோகம் எப்பவுமே பண்ணக்கூடாது, அது வேற விஷயம். ஆகையால இவர் நினைச்சிருந்த நல்ல காரியத்தை நினைச்சிருந்த உடனே பண்ணோம், ஆகையால நான் பண்றேன்டா. அது இல்ல, நல்ல காரியங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தடங்கள் வந்துடும், அந்த தடங்கள்லாம் வராத இருக்கணும் தான் நான் பிரார்த்திச்சுட்டு உனக்கு கொடுக்குறேன், எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஆகையால நான் சொல்றேன். நானு அவஷ்டப்தஞ்சமே ராமம் நட்சத்திரம் தாருணே கிருகை ஆவேதயந்தி தெய்வஜா சூரியாங்காரகராகுபி, ஐயால ஒன்னும் நினைச்சுக்காத, பரதன் ஒன்னும் நினைச்சுக்கூட. காமங்கலுதாம் வருத்தே பிரதாதே பரதஸ்திதா ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா தானுக்ரோஷா ஜிதேந்திரியா, நான் இவ்வளவு யோசனை பண்ணிதான் பரதன் இல்லாட்டா கூட பரவாயில்ல உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். நம்ம ஆத்து மனுஷியால் ஒருத்தர் வராது இருக்கச்சே நம்ம ஆத்துல ஒரு கல்யாணம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். என்னைக்கெல்லாம் நமக்கு நீ என்னைக்கு பிறந்தையோ பிறந்த நாள்ல இருந்து ஒரே சமயத்துல எத்தனை நாள் ஒண்ணும் உங்க ரெண்டு பேருக்கும் உணர்வு நீ பிறந்திருக்க, மறுநாளே புஷ்யத்துல பரதன் பிறந்திருக்காரு, அதுக்கு அடுத்த நாள்ல லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்திருக்கா, எல்லாருக்கும் ஒரே சமயத்துல புண்ணியாவச்சனம் பண்ணி எல்லாருக்கும் பேர் வச்சு எல்லாம் ஒரே சமயத்துல வசிஷ்டர் பண்ணி எல்லாம் பண்ணாரு, அன்னையில இருந்து உபநயனம் எல்லாம் ஒன்னாதான் பண்ணோம், கல்யாணம் வரைக்கும் ஒன்னா நடந்திருக்கச்சே
இப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியம் பண்ணச்சே பரதன் இல்லாத எப்படி கல்யாணம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுன்னு நீ நினைக்கிறியா? பரதனை தானே தப்பா நினைச்சுருவான். பரதனை போய் அவாத்துக்கு மாமா வாத்துக்கு அனுப்பிச்சுட்டு இங்க நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டாக்க பரதனை தானே தப்பா நினைச்சுப்பான்னு நீ நினைக்கிறியா? உனக்கு தெரியுமோ தெரியாதோ பரதனை பத்தி, எனக்கு தெரியும் பரதனை பத்தி. இது சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தை. இது காமம் கலு சதாம் விரத்தே பரதாதே பரதஸ்திதா. பரதன் எப்படிப்பட்டவர் தெரியுமான்? சத்துக்களுடைய வழியில தான் எப்பவுமே இருப்பேறவர். அந்த பரதனை பத்தி சொல்லணும்னாக்க அவர் தர்மத்தை, பரதன் ஒரு காலத்திலையும் தர்மத்தை மீறினவரே கிடையாது. இது வாஸ்தவமான விஷயம். ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா, அவர் ஜேஷ்டானுவர்த்தி. அப்ப ராமா நீ என்ன சொல்றியோ, ஜேஷ்ட பிராதா பிது சமஹான்னு சொல்லிருக்கு. அதாவது பெரிய சமயன் வந்து அப்பாவுக்கு சமமாக பூஜிக்க வேண்டியவர் என்று சொல்லியிருக்க முடியுதால. ஜேஷ்டானுவர்த்தி ஒன்னிடத்துல என்னிடத்துல எவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கான, பரதன் வச்சிருக்கானோ அவ்வளவு பிரீத்தி ஒன்னிடத்துலயும் வச்சிருக்கான். ஆகையால ஜேஷ்டானுவர்த்தியாக இருக்கிறபடினால தர்மமா ஒன்னும் வேற ஒன்னும் சொல்லவே வேணாம். தர்மஸ்வரூபமாக இருந்திருக்கிறவன் பரதன். ஆகையால தர்மாத்மாவா இருக்கவன். ஆச்சாரம் என்ன நடக்கணுமோ என்ன செய்யணுமோ அதிலேயே தான் இருக்கிறவன். சதாம்பிருத்தி யாருடைய ஆச்சாரத்துல இருந்திருக்காருன்னா, சத்துக்கள் என்ன ஆச்சாரத்தை அனுஷ்டானத்தை பின்பற்றுவார்களோ அதை பின்பற்றுவனாக இருந்திருக்கான் பரதன். அனுக்ரோஷா ஜிதேந்திரியா, சானுக்ரோஷா ரொம்பவும் ஒரு தயையோட இருந்திருக்கிறவன் பரதன். அதுவும் யாரிடத்துல? ஒன் விஷயத்துல, ராமர் விஷயத்துல தயையா. ராமர் என்ன பண்ணணும், அவருக்கு என்ன ஓணும் தயைக்கு அப்படின்னா, அவர் நினைச்சு போயறான், பரதன் நினைச்சு போயறான், நான் அங்க போயிட்டோம், நம்ம மாமா வாத்துக்கு போயிட்டோம், ராமர் உண்டியா இருந்து வயசானவாளுக்கும் சுசுரூஷ பண்ணிண்டு ராஜ்யபாரத்தையும் பண்ணிண்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு எப்ப பார்த்தாலும் நினைக்கிறவராக இருந்திருக்காராம். சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா கிந்து சித்தம் மனுஷாணாம் அனித்யம் இதி மே மதி சதாந்து தர்ம நித்யானாம் கிருதசோபிசராகவ. ஆகியால நான் சொல்றேன்ப்பா, அவ எந்த சமயத்திலையும் தப்பாவே நினைச்சுக்க மாட்டான். மீதி மனுஷாளுக்கெல்லாம் எண்ணங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனா சத்துக்களுடைய எண்ணங்கள் மனசு இருக்க எப்பவுமே மாறாது, ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். ஆகையால பரதன் வந்து நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற, அவன் இல்லாத பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்றதுனால தவறாக நினைச்சுக்க மாட்டான். நீ விசாரப்படாத, நீ நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ என்று சொல்றான். இதெல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஏற்படுறோம். நம்மாத்துல இப்ப நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பாக்குறச்சே தசரத சக்கரவர்த்தி மாதிரி அப்பா இருந்திருக்காருன்னு தோன்றும். அவர் எழுந்துருளி இருந்த காலத்துல அவர் பண்ணாத காரியம் கிடையாது. என்னென்ன பண்ணணுமோ அவர் அத்தீதம் அத்தியாபிதம் அத்தீதம் விசகான்னு சொல்லி அவருடைய சின்ன வயசுல, அஞ்சாறு வயசுல அப்பா அம்மா தாத்தா யாரும் இல்லாத போனா கூட மகான்களுடைய கட்டாட்சத்தினால சம்பூர்ணமா அத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாசிச்சு காலக்ஷேபம் பண்ணி இப்படி தேவ இப்ப சொல்லக்கூடிய எல்லா இது ரிஷிகளுடைய கடன், தேவதைகளுடைய கடன், எப்பவும் உபாசன வைசுதேவாதிகளோட கூட அந்த வேக யஜ்யங்களை பண்ணிட்டு தேவதைகளை கடனையும் தீர்த்து பித்திருக்களுடைய கடனும் தீர்த்து இப்படி எல்லாம் பண்ணி எழுந்துள்ள இருந்த அந்த தொண்ணூறு திருநக்ஷத்திரத்திலையும் சம்பூர்ணமா அப்பவும் தனக்கு புருஷ, அதாவது புருஷார்த்தம் அத்தியம், எல்லாருக்கும் அத்தியனம் சொல்லி வைக்கிறது, சாஸ்திரம் சொல்லி வைக்கிறது, சீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி அதையே தனச்சிந்து இருந்தார் அவர் எப்பவுமே. அவர் அடிக்கடி கடைசியில சொல்லியிருந்த விஷயம் ஒண்ணுதான், நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டா, இது எல்லாம் இதுவாயிடுச்சு,
இருக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லியிருந்தார். இது தசரத சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி தான் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. எல்லாம் இது ஒரு கிருதகிருத்தியாளா இருக்க என்ன வார்த்தை சொல்லணுமோ அதை சாச்சுண்டு இருந்த அங்க எழுந்தருள் இருந்து இவருக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் அங்கேக்கும் இங்கேக்கும் என்னன்னா அங்க கை கை காரணமா இருந்த தசரதருடைய பிரிவுக்கு இந்த கை கை இல்ல அந்த கை கை ஸ்தானத்துல விதி காரணமா இருந்திருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இது நினைச்சுக்கிட்டு அப்பா இது மகான்களுடைய வார்த்தையா இருந்துட்டு ஒவ்வொன்னையும் சேர்க்கும்படியாக இருக்கேன்னு நான் நினைச்சுக்கிறேன். இப்படி தசரத சக்கரவர்த்தி ராமரண்ட சொல்லிண்டே இருக்கச்சே சரிப்பா இனிமே ஒன்றும் இப்போ விசாரப்படாத, நீ போய் பட்டாபிஷேகம் பண்ணுகிறதுக்கு என்னென்ன காரியம் பண்ணுமோ அதெல்லாம் நீ பண்ணிக்கோ, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாராம். அதே சமயத்துல இதுக்குள்ள எல்லா சமாச்சாரமும் தெரிஞ்சு போயிட்டு அங்கேருந்து கௌசல்யா வந்துட்டான். கௌசல்யா வந்த உடனே சுமித்ரா வந்துட்டான், சீதா வந்துட்டா, லட்சுமணன் வந்துட்டா, எல்லாரும் அந்த இடத்துல வந்துட்டாலாம். ஸ்ருத்வா புஷ்யேண புத்திரஸ்ய யௌவராஜ்யாபிஷேசனம் அப்படியே பாக்குறாளாம் கௌசல்யா இங்க வந்து. அப்ப எவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி பண்ணிருக்கார் தசரத சக்கரவர்த்தி என்று தன்னுடைய கணவனை கொண்டாடுறாளாம். அம்பபித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபரண கர்மணி பவிதாஸ்வாபிஷேகோபி யதாபி சாதனம் பிதுஹு. இப்பதான் வார்த்தையை திறக்கிறாராம், வாயை திறக்கிறாராம். உவாச்ச வச்சனம் ராம ஹர்ஷ என்னே தாம் இதம் ததா. அதாவது இந்த வால்மீகியனுடைய வார்த்தைகள்லாம் அப்படியே அது தானா வந்து விழறது தானே, ஹசிதம் பாஷிதம் செய்வன்னு அது எப்படி எப்படி எல்லாம் நடக்கிறதோ அது நடந்தது நேர பிரத்யட்சமாக பார்த்த வரவர். ஆகையில அவர் அப்படியே சொல்லி சொல்றார். ராமர் சந்தோஷமான ஒரு வார்த்தையே சொல்றாருன்னார். அந்த சந்தோஷமான வார்த்தைன்னா யாருக்கு சந்தோஷம்ன்றத தான் சொல்லி பார்க்கணும். தனக்கு சந்தோஷமான வார்த்தையா, அம்மாவுக்கு சந்தோஷமான வார்த்தையா, சுமித்ரைக்கு சந்தோஷமான வார்த்தையா, சீதைக்கு சந்தோஷமான வார்த்தையா, லக்ஷ்மணனுக்கு சந்தோஷமான வார்த்தையா, யாருக்கு சந்தோஷமான வார்த்தைன்னா அம்மாவுக்கு சந்தோஷமான வார்த்தையை சொன்னார். இவர் சந்தோஷத்தை ஒன்றும் சொல்லவில்லை. உவாச்ச வச்சனம் ராம ஹர்ஷயன் தாம் இதம் ததா தாம் ஹர்ஷயன். அந்த கௌசல்யைய சந்தோஷப்படுத்தும்படியான வார்த்தை சொன்னார். அம்மா அப்பா எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எனக்கு தீர்மானம் பண்ணிருக்கேன். பித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி, ராஜ்யசாசனம் பண்றதுக்கு ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு செயல்ல அப்பா என்ன நியுக்தி பண்ணிருக்கார். ஆகையால நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது என்று சொல்றாரு. அப்பாவுடைய ஆஜ்ஞம் எல்லாம் வத்சராம சிரஞ்சீவ ஹதாஸ்தே பரிபந்தினா. அவ்வளவு சந்தோஷமா குழந்தைக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னாக்க எந்த அம்மா தான் சந்தோஷப்பட மாட்டா? வத்சராம சிரஞ்சீவ ஆயுஷ்மான் பவ என்று ஆசீர்வாதம் பண்றாளாம். அமோகம் பதமே சாந்தம் புருஷே புஷ்கரே க்ஷணே ஏயம் இக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீ புத்ரத்வாம் சம்ஸ்ரேஷ்யதீ. இக்ஷ்வாகு ராஜ்ய லக்ஷ்மி உன்னை அடைய போறதுன்னு உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கட்டி அணைச்சிண்டு உச்சி முந்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாளா அப்படி பக்கத்துல பாக்குற. சுமித்ரா இருக்கா, அவ எல்லாருக்கும் தெரியும். சீதை இருக்கா, லக்ஷ்மணர் இருக்காராம். லக்ஷ்மணர்ன்ற பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாராம். இதுதான் ராமருடைய ஒரு இது முக்கியமான ஒரு விஷயம் நடப்பு. சௌமித்ரே புங்க்ஷ போகாஸ்துவம் இஷ்டான் ராஜ்ய பலானி ச ஜீவிதஞ்ச ஹி ராஜ்யம் ச த்வதர்த்தமபிகாமயே. லக்ஷ்மணா நீ இந்த ராஜ்யத்தை மொத்தத்தையும் நீ அனுபவிப்பாயாக, ராஜ்யசாசன பலன் மொத்தம் உனக்கு தான் அப்படின்னா. யார் பட்டாபிஷேகம் சிம்மாசனத்துல இவர் ஏறி உட்காந்துக்கு போறே லக்ஷ்மணனுக்கு பலனா என்ன இது அப்படின்னா, சந்தோஷம்ன்றது சரீரத்துக்கு வருமா ஆத்மாக்கு வருமா? சந்தனம் பூசிக்கிறோம் சரீரத்துல, இந்த சந்தனம் பூசிண்டமானாக்க இந்த சந்தனத்தினால வரக்கூடிய சரீரத்துல பூசிண்டா கூட இந்த சந்தனத்தினால வரக்கூடிய சந்தோஷம் ஆத்மாக்கு தானே தவிர சரீரத்துக்கு கிடையாது. தள்ள பூச ஓட்டுக்கிறோம், புதுசா சொக்கா போட்டுக்கிறோம், இதெல்லாம் பண்ணிட்டு போனாக்க
இந்த சரீரத்துக்கு வேணா கோட் ஸ்டாண்ட்ல, இது இது போய் சரீரத்துக்கா இருந்துன்னாக்கா ஒரு கோட் ஸ்டாண்ட்ல மாட்டி வச்சா கூட சந்தோஷம் தான் வரணும், வராது. நாம போட்டுக்கிற மாதிரி போட்டுட்டாலும் அந்த ஆத்மாவுக்கு தான் சந்தோஷம். ராமனுடைய ஆத்மா லக்ஷ்மன் இடத்துல இருக்கான், ஆகையால தான் சொல்றார் இது, நீ பகிஷ்டராக பிராணாக. நான் வந்து இந்த ராஜ்ய போகம்ன்றது எனக்கு வருது யாருக்கு, எனக்கு இல்ல, தான் புங்க்ஷ உனக்கு தான் பார்த்தேன். சௌமுத்ரே புங்க்ஷ போகாஸ்தம் இஷ்டான் ராஜ்ய பலானிச்ச ஜீவிதஞ்சி ராஜ்யஞ்ச த்வதர்த்தம் அபிகாமயே. இந்த ஜீவனமும் நான் உயிரோட இருக்கிறதும் இந்த ராஜ்யமும் த்வதர்த்தம் அபிகாமயே உனக்காக தான் நான் விரும்புறேன், வேற ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணும் கிடையாது. இத்யுக்த்வாலக்ஷணம் ராமோ மாதராவபிவாஜ்ய அபியனுஜாப்ய சீதாஞ்ச ஜகாமஸ்வம் நிவேசனம். இப்படி லக்ஷ்மணன் சொல்லிட்டு அங்க இருக்கிற அம்மாவெல்லாம் சேவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார் என்று சொல்றார். உடனே மகாராஜா வசிஷ்டரை கூப்பிடு அப்படின்னு கூப்பிடுறான், வசிஷ்டரை கூப்பிடுறார். வசிஷ்டர் வந்து நிக்கிறார், வந்த உடனே அவர்கிட்ட சொல்றார், நாளைக்கு பட்டாபிஷேகம். அந்த பட்டாபிஷேகம் நடக்கிறதுனாக்க இது பெரிய காரியம் இல்லை, இது கல்யாணம் மாதிரி, அது பட்டாபிஷேகம் கல்யாணத்துக்கு மேல, அதுக்கு உபவாசம் இருக்கணும், உபவாசத்துக்கு முதல் நாளே உபவாசம் பண்ணிக்கணும், தீட்சை அதுக்கு இதெல்லாம் வந்து பிரதிகார பந்தம் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் எத்தனையோ நிறைய காரியங்கள்லாம் இருந்துருக்கு. அது எல்லாத்தையும் நீ போய் தாமருடைய மாளிகைக்கு போய் எல்லாத்தையும் நீ பண்ணி வைக்கணும் அப்படின்னு. கச்சோபவாசம் காகுஷ்டம் காரயாஜ்ய தபோதன. நீ எல்லாத்தையும் ஸ்ரீயசோ ராஜ்ய லாபாய வத்வாசஹய தௌரதம். ராமருக்கு மாத்திரம் இல்ல, சீதையும் இருக்கணும், ரெண்டு பேருக்குமா சேர்த்து அவளுக்கு சங்கல்பம் பண்ணி வச்சு எப்படி எல்லாம் உபவாசம் இருக்கணும் என்னன்றதெல்லாம் சொல்லி வையி. வசிஷ்டரா இதுக்காக தானே காத்துன்னு இருக்கேன், உடனே போறார். எப்படி பண்ணணும் அந்த ஆச்சாரம் பண்ணிட்டு வா, பிராணாயம் பண்ணுன்னு சொல்லி சீதையும் கூட உட்காந்து வச்சுட்டு சங்கல்பம் எல்லாம் பண்ணி வச்சு அந்த உபவாசத்துக்கு உண்டான சங்கல்பம் எல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிட்டு பார்த்து போயிட்டேரா. கதோ புரோஹிதே ராம ஸ்நாதோ நியத மானசா பத்னியா விசாலாட்சியா நாராயணமுபாகமதே. இக்ஷ்வாக்கு வம்சத்து அரசர்களுக்கெல்லாம் குலதெய்வத்தம் ரங்கநாதர். அங்க ரங்கநாதருடைய கோவில் அத்தியாச்சரியமாக கட்டிருக்கு அயோத்தியில. வசிஷ்டர் போன உடனே இந்த சங்கல்பம் எல்லாம் பண்ணி வச்ச உடனே சீதையும் ராமனும் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறாளாம். அது எப்படி போறேன்னா, கதே புரோஹிதே ராமஹ ஸ்நாதஹ நியத மானசஹ. இந்த ஸ்நாதஹன்றது காய் சுத்தி, பரிசுத்தமாக பெருமாளை சோதிக்கணும்னாக்க அசுத்தமா போகக்கூடாது. நாம நல்லா தீட்சா மாடிட்டு நல்லா பளபளன்னு வேஷ்டி ஓட்டிண்டு திறமன் நல்லா வெளிச்சின்னு திறமணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்புறம்தான் பெருமாளை சேவிக்க போனோம். நியத மானசஹ, இதுக்கு ஸ்நாதகான்றது காய சுத்தி, சரீர சுத்தி சொல்றது. இது மாத்திரம் வெளியில வேஷம் மாத்திரம் இப்படி எல்லாம் பண்ணிண்டா போறாது, மனசும் நல்ல தெளிவோட போகணும், பரிசுத்தமான மனசோட போகணுமா. ராமர் அப்படி போறேரா. ஸ்நாதோ நியதமானசா சகபத்னியா விசாலாட்சியா நாராயணமுபாகமதே. சகபத்னியா, அந்த பெருமாளை சேவிக்கச்சே தான் மாத்திரம் போல, பத்னியா சக சீதா பிராட்டியோட கூட போறேரா. இப்ப நடக்க போறது ஒரு பெரிய யாகம். அந்த யாகம் என்ன யாகம், பிரஜா பரிபாலனம், மக்கள் எல்லாம் ரக்ஷணம் பண்றதுன்றது இருக்க ஒரு பெரிய யாகம். அந்த யாகத்துல பசிர்னோ யஜ்ஞ சஞ்யோகன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். மனைவி இல்லாத யாகம் பண்ண முடியாது. அந்த சீதா பிராட்டி மனைவி, அதுக்காக தான் பத்னியான்னு சொல்றது, சக பாரியான்னு சொல்லல, பாரியோடு போனான்ற சப்தத்தை பத்னின்ற யாகத்தை சப்தத்தை சொல்லி சீதா பிராட்டியே சொல்ற. சக பத்னியா விசாலாக்ஷியா. அதோட மாத்திரமில்ல, இந்த சகபத்னியான்றதுனால என்னன்னா, ஆராதன காலத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னா அந்த பெண்டுகள்லாம் இருக்காள் ஸ்திரீகள் மனைவி, அந்த திருவாராதனத்துக்கு உண்டான சகாயத்தை அவ பண்ணணும். ஆராதனம் பண்றவா புருஷாளா இருந்தா கூட அவ என்ன பண்ணும், பெருமாள் பாத்திரத்தெல்லாம் சுத்தி பண்ணி வைக்கணும், அந்த பெருமாள் சன்னதிய தொடச்சி கோலம் போட்டு மொழிகி கோலம் போட்டு எல்லாம் பண்ணி வைக்கணும், பெருமாள் திருவிளக்கு ஏற்றி வைக்கணும், சந்தனம் சேர்த்து வைக்கணும், இப்படி புஷ்பங்கள்லாம் கொண்டு வைக்கணும்,
இதெல்லாம் ஸ்திரீகளுடைய காரியம். இது எல்லாத்தையும் பண்ணா அந்தந்த சமயத்துல அந்தந்த வஸ்துக்களை கொண்டு வந்து கொடுக்கணும். இதெல்லாம் ஸ்திரீகளுடைய காரியம். இவர் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பெருமாள் திருவாராதனம் பண்றதா அர்த்தமே தவிர ஒத்தரா பண்றதா அர்த்தம் இல்லை. இது ஒவ்வொருத்தரும் நாம அப்படிதான் பண்ணணும். அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றார், சகபத்னியாம் விசாலாட்சியாம் விசாலாட்சி. அப்படியே அவளுடைய கண்ணெல்லாம் ஒரு சந்தோஷத்தினால ஒரு ஆச்சரியத்தினால அப்படியே மலர்ந்து இருந்துருக்கான் சீதா பிராட்டியினுடைய. நாராயணமு பாகமது, கண்ணு மலர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன இது? ஒரு அங்க ரங்கநாதனை சேவிச்சதுனால ரங்கநாதனுக்கு இவெல்லாம் சேவிக்கிறதுனால ஒரு சந்தோஷம், அதனால கண்ணு மலர்ந்திருக்கா அப்படின்னு பாக்கணும். இல்ல, ரங்கநாதனை சேவிக்கிறதுனால ஒரு சந்தோஷத்தினால கண் மலர்ந்திருக்கு, அதுல ஒன்றும் குறையில்லை. ரங்கநாதனுக்கு பரிச்சரிய பண்றதுனால கைங்கரியம் பண்றதுனால கண்ணு மலர்ந்திருக்கு, அதுல ஒன்றும் தப்பில்லை. ஆனா இவளுக்கு கண்ணுக்கு மலர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் ஒரு முக்கியமான விஷயம், தன்னுடைய பர்த்தா. தன்னுடைய பர்த்தா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றாரு. அந்த திருவாராதனம் பண்ற பாங்க பாக்குறாய், ராமரை பாக்குறா, ரங்கநாதனை பாக்குறா, ரங்கநாதனை பாக்குறா, ராமரை பாக்குறா, மாத்தி மாத்தி பாக்குறா. அவருக்கு அர்ச்சம் சமர்ப்பிக்கிறது, பாத்தியம் சமர்ப்பிக்கிறது, ஆச்சவணியம் சமர்ப்பிக்கிறது, தூபம் சமர்ப்பிக்கிறது, தீபம் சமர்ப்பிக்கிறது, இப்படி இதை பார்த்துட்டே இருக்காளாம். பார்த்துட்டா அவளுக்கு ஒரே சந்தோஷமா அந்த சந்தோஷத்தினால கண்ணு மலர்ந்து இருக்கான். சகபத்னியா விசாலாட்சியா நாராயண முபாகமது. நமக்கு எல்லாம் வந்து எத்தனையோ பேராத்துல எனக்குன்னு சொல்லுவான், யாரனா கோச்சிக்கு போற, அதுக்காக போற ஸ்திரீகளுக்கு சொல்லிச்சு. நாம ஆராதனை பண்ணிட்டு இருப்போம், எவ்வளவு நாய் ஆராதனை பண்ணிட்டு இருப்போங்க, பையனுக்கு நாழி ஆகி போச்சு, ஸ்கூலுக்கு போனோம், அவன் போனோம், இது போனோம், சீக்கிரமா தலை சமைச்சு போட்டுருங்க, சாதம் போட்டுருங்க, போறோம், ஏன்னா எவ்வளவு நாய் காத்தன் இருக்கிறதுன்னு வெய்யாத இருந்தாலே போறோம் போல இருக்கு. ஆனா சீதா பிராட்டி எவ்வளவு நாய் ஆராதனை பண்ணாலும் ராவண பண்ற ஆராதனத்தை பார்த்துட்டே இருக்கிறான். சகபத்னியா விசாலாட்சியா நாராயணமு பாகமதி பிரகிருஷ்ய சிரசா பாத்ரீம் ஹவிஷோ விதிவத்ததா மகதே தெய்வதா யாஜ்யம் ஜுஹாவ ஜ்வலிதேனலே. இது இந்த யாகம்லாம் பண்ண, அதாவது ஆராதனத்துக்கு அங்கமாக ஹோமம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கு. ஆகையால ஹோமம்லாம் பண்ணிடறான், நன்னா அக்னி ஜுவலிச்சுன்னு இருக்கு, அதுல ஹோமம்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த இதுலயே கோவிலேயே தங்கிட்டேரான். ஸ்ரீமத்யாயதனே விஷ்ணோ சிஷ்யே நரவராத்மஜஹ. வாக்கியதோ பூத்வா, கோவில்ல இருந்தாக்க கூடிய வரைக்கும் மௌனமா இருக்கணும், ஸ்தோத்ரானுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும், பகவத்குணங்களையே நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கணும், இப்படி இருக்கணும். நாம அங்க போயிட்டு ஊர் வம்பல்லாம் வம்பளக்க கூடாது, அபசப்தங்கள்லாம் கோவில்ல சொல்லக்கூடாது, இதெல்லாம் சாஸ்திரம். அதே மாதிரி ராமர் நடந்துகிறார், இதெல்லாம் ராமர் என்ன பண்ற, நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கறதுக்கு தானே அவதாரம் பண்ணிருக்கேன். வாக்கியதா சக வைதேக்கியா பூத்வா நியத மானசா. பூத்வா நியத மானசா, அவர் மனசு முழுக்க வேற எதிலையும் செலுத்தாத பெருமாள் இதுல ஒண்ணுல மாத்திரமே செலுத்திந்து அப்படியே இருந்துருக்க. ஸ்ரீமத் யாயதனே விஷ்ணு சிஷ்யே நரவராத்மஜா. அந்த பெருமாளுடைய பிராட்டியோட கூட இருந்துருக்கிற பெருமாளுடைய ஆலயத்துல கோவில்ல அன்னை ராத்திரம் மொத்தம் இருந்துட்டேரா. உடனே ஆகி போச்சு, சாயங்கால ராத்திரி இருக்கே பிம்மாலயம் தான், எல்லாரும் சுப்பிரபாத்தம் சொல்றதுக்கு வந்துட்டா. அந்த சுப்பிரபாத்தம் பண்ண உடனே முதல்ல பெருமாளை சேவிக்கிறாராம். சுப்பிரபாதம் பண்ண உடனே அன்னைக்கு பெருமாள் எப்பவும் சாதாரணமா பார்த்தமானாக்கா கூட லக்ஷ்மணர் இருப்பார், இவளோட தான் லக்ஷ்மணை தான் முதல்ல பார்ப்பேன். ஏன்னா அன்னைக்கு பார்த்த சேவிச்சது பெருமாளை போய் சேவிக்கிறாராம். அதுவும் விஸ்வரூப தரிசனம், தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். அனிபிடித்த பரிரம்பை ராகிதாம் இந்திராயாக கனக வலய முத்ராம் கண்டபாகேதானம் என்பதாக அந்த தேவ பெருமாளை சேவிக்க செய்ய ராத்திரி தேவ பெருமாள் பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துருக்காளாம். தாயாருடைய வளையல் தாயாருடைய கையில படுத்துருக்காராம், தலைய கழுத்தை வச்சுட்டு, அதாவது இப்படி தாயார் கையில இப்படி பெருமாள் வந்து சயனிச்சுட்டு இருக்காராம். அந்த தாயார் வளையல் சாத்தின் இருக்க அந்த வளையல் கழுத்துல அப்படியே பதிஞ்சிட்டு தான் ஏந்து பார்த்தா அந்த வளையலினுடைய அடையாளம் இருக்கான்.
அது எப்ப தெரியும், தூங்கி எந்திரிச்சே தான் தெரியும். அப்புறம் குளிச்சாய் போச்சுனாக்கா ஸ்நானம் எல்லாம் சுத்திரம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா அது சேவையாகாதான். ஆகையால அந்த விஸ்வரூபத்துல போனா அப்படிப்பட்ட சேவையா. சுவாமி தேசிகன் இங்க எழுந்தருள் இருந்த காலத்துல நித்தியம் காலத்தால விஸ்வரூபத்துல பெருமாளை போய் மங்களாசாசனம் பண்ணேருன்னு ஏற்படுறது இப்படிப்பட்ட ஒரு மங்களாசாசனம் இருக்கிறவங்கனால அந்த மாதிரி விஸ்வரூபத்துல போய் பெருமாளை போய் சேவிக்கிறாரா சுவாமி ரங்கநாதன் ராமன். அயோத்தியம் அப்போ இது ஒரு பக்கம், ஒரே நாள்ல ராஜா தீர்மானம் பண்ணிருக்காரு, ராஜா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிருக்கிறதுனால இந்த பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணதுனால ராஜ ஒரு பேரி போட்டு எல்லாம் தெரு தெருவா நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம், யுவராஜ பட்டாபிஷேகம், யுவராஜ பட்டாபிஷேகம்னு எல்லா இடத்துலயும் சொல்லியாச்சு. எல்லா ஜனங்களும் நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம்னு உடனே அட்டிட்டு நாளைக்கே ராமருக்கு பட்டாபிஷேகமா நாம எல்லாம் பண்ணிக்கணுமே, புதுசு புதுசா பட்டாடை உடுத்திக்கணும், நாம எல்லாரும் புதுசு புதுசா வெள்ளவெளியல்னு வேட்டி உடுத்திக்கணும், நாம அங்க இருக்கிறவாள் சொல்லியிருக்கா, நம்ம பந்துக்கள் எல்லாம் கூட்டிட்டு வரணுமே நாளைக்குள்ள, எப்படி கூட்டிட்டு வருது, அத்தனை பேரும் ராமருடைய பட்டாபிஷேகத்தை பாக்கணுமே அப்படின்னு அந்த பசங்களுக்கு எல்லாம் உற்சாகமா, ராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகமா, ராமனுக்கு பட்டாபிஷேகமா, ராமனுக்கு பட்டாபிஷேகமான்னு அந்த ராம பட்டாபிஷேகம் பாக்குறதுக்கோசரம் நாம் இந்த சொக்கா போட்டுக்கணும், அந்த சொக்கா போட்டுக்கணும்னு அவள்லாம் உற்சாகமா இருந்துட்டு இருக்காளாம். ஒவ்வொரு ஆத்து வாசல்லையும் பார்த்தோம்னா பெரிய பெரிய தோரணம் கட்டிருக்குதான், இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் பெரிய தோரணம் கட்டிருக்கு, பெருசு பெருசா கோலம், யார் யாருக்கெல்லாம் என்ன முடியுமோ அவ்வளவு பெரிய கோலம் அது. ஆத்து வாசல்ல மாவல்ல தோரணம் கட்டி கோலம் போட்டு இவ எல்லாரும் உற்சாகமா இருந்துட்டு இருக்காளா, ராத்திரி மொத்தம் தூங்கலையா. இங்க ராமர் மாத்திரம் இங்க இதுல இருக்காருன்னு ரங்கநாதனுடைய கோவில்ல இருக்காருன்றது மாத்திரம் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் ராத்திரி மொத்தம் தூங்கல, அவ ஒத்தருக்கு ஒத்தர் இந்த விஷயத்தையே சொல்லிண்டே இருக்காளாம். சமேத்திய சங்க சர்வே சத்வரேஷு சபாசுஜா கதையந்தோ மிதஸ்தத்ர பிரசம்சு ஜனாதிபம். கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா சேர்ந்துக்கிறாளாம். அப்ப ராஜா எப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட நல்ல காரியத்தை பண்ணி வச்சாரு பாத்தங்களா, பாத்தங்களா பாரு, அவர் இருக்கச்சேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பார்க்கணும்னுட்டு இருக்காரு. என்ன ஆச்சரியமான விஷயம், என்ன ஆச்சரியமான விஷயம், ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது, இதை நம்ம எத்தனை நாளா நினைச்சுட்டு இருக்கோம், இது நடக்கிறது பார்த்தியான்னு எல்லாரும் போய் தசரத சக்கரவர்த்திய கொண்டாடிட்டு நாளைக்கு ராமர் பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் இதே வார்த்தையாக அங்க லோகம் அந்த அயோத்தியா பட்டணம் முழுக்க இருந்துதான். இது பெரிய கோலாகலமாக இருந்துட்டு இருக்கு. இந்த கோலாகலத்துக்கு ஒரு என்ன சொல்றது திருஷ்டி வந்துடும். இங்கேருந்து பாக்குறானா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி வீடு, கைகேயிக்காக ஒரு தனி வீடு அரண்மனை இருந்துட்டு இருக்கு. அந்த கைகேயினுடைய அரண்மனையில அவளுக்கு மாத்திரம் ஒரு சிசுரூஷ பண்றதுக்கு ஒரு பெண் இருக்கா, அவ கூனி முதுகு வளைஞ்சுட்டு இருக்கிறவு. அவ எப்பவுமே கைகையை விட்டு பிரிய மாட்டான். இப்படி கைகையை படுத்துன்னு தூங்கிட்டாங்கனாக்கா அவளுக்கு போது போகாது. இப்படி மேல வந்து பார்ப்போம், அங்க வந்து பார்ப்போம், இங்க என்ன நடக்கிறது, அங்க என்ன நடக்கிறதுன்னு வேடிக்கை பார்ப்போம். அங்கேருந்து மேல வந்து பாக்கறான், மாடியில வந்து பார்த்தா ஊரே அல்லோல கல்லோலப்படுறது, அம்மாக்களப்படுறது, ஊரே சந்தோஷப்படுறது. அந்த ஊரே சந்தோஷப்படுறது இருக்கட்டும், அந்த பக்கத்துல பாக்குற அங்கேருந்து பாக்குற தூரத்துல தான் கௌசல்யனுடைய வீடு. கௌசல்யனுடைய கிரகத்துல பெரிய அதாவது ஏகமா விசேஷமா அலங்காரம் பண்ணிருக்கான். அங்க வரவா போறவாள்லாம் நிறைய பேர் வந்துட்டும் போயிட்டுமா இருந்துட்டு இருக்காளாம். ஜனங்கள்லாம் பார்த்து கௌசல்ய பார்த்து சொல்லிட்டு இருக்காளாம், உன் பையனுக்கு பட்டாபிஷேகம், உன் பையனுக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் வந்து சொல்றாளோ சொல்றவாளுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காளாம். வேஷ்டியாவும் ஆபரணமாகவும் ரத்னமாகவும் என்னென்ன கையில கிடைக்கிறதோ கையில கிடைக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காளாம் கௌசல்யா. அவ்வளவு சந்தோஷமா இது எல்லாத்தையும் அவ பாக்குறா. அங்கேருந்து என்னாச்சு இங்க என்னாச்சு என்னன்றது தெரியலையே அப்படின்னுட்டு ஞாதி தாசி யதோ ஜாதா கைகேய்யாஸ்து சஹோபிதா சஹோஷிதா பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோஹ யதிருச்சயா. ஞாதி தாசி, ஞாதி தாசி, ஞாதின்னா இந்த இடத்துல பந்துன்னு அர்த்தம், பந்துவாவும் இருந்துட்டு தாசியாவும் இருந்துட்டு இருக்காளாம். தாசி பணிப்பெண்ணாகவும் இருந்துட்டு இருக்காளாம். அந்த சகோதர பந்துக்கள் அவள் எல்லாம் சொல்லச்சே அவ ஞாத்தின்னு சொல்றது
இந்த இடத்துல ஸ்வஜனத்தையும் சொல்றது, அவளை சேர்ந்தவள், கைகையை சேர்ந்தவள், அங்கேருந்து வந்தவள் அவள். ஆகையால ஜாதி தாசி எங்கயோ பிறந்தா அவளுக்கு யாரு, அவளுக்கு யார் அப்பா யார் அம்மா, எந்த ஊர்ல பிறந்தா, என்ன பண்ணினா, அவ வம்சத்தை சேர்ந்தவாள்லாம் யாரு என்னன்னு கேட்டா ஒன்னும் தெரியாதான். ஜாதி தாசி அப்படின்னு முன்ன சொல்லிட்டு எதோ ஜாத்தான்னு சொல்லிருக்க, கைகைக்கு ஜாதியாக இருந்துட்டு அதோட கூட இவளுக்கு தாசியாகவும் இருந்துட்டு இருக்கான்னு முதல்ல சொல்லிட்டு எதோ ஜாத்தான்றது எப்படி வரும் அப்படின்னா, இது இந்த கைகைக்கு ஜாதியாக இருக்கிறது, பந்துவாக இருக்கிறதோ தாசியாக இருக்கிறதோ, இது தன்னுடைய பிறப்புனால வந்ததில்ல, தம் வயத்தை கழுவுறதுக்காக, ஏதோ சாத்துக்காக, வயத்து சாப்பாட்டுக்காக அவளிடத்துல பந்து நான் இதெல்லாம் யாரானா ஒருத்தர் சொல்லணும்னாக்கா சொல்லிப்பா, இவ அவ கூட எனக்கு பந்துதான், அங்க சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டேரியட்ல ஒருத்தர் இருக்கார், அவர் கூட எனக்கு பந்துதான், அந்த ஐஏஎஸ் ஆபீசர் எனக்கு பந்துதான் அப்படின்வா. இவ பார்த்து இவ ரெண்டு பேரும் பந்துவா கூட இருந்திருக்கலாம், இவ ரெண்டு பேரும் பார்த்து எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும், எத்தனையோ தலைமுறை ஆயிருக்கும், இப்படி ஒருத்தர் இருக்கான்றதே அவருக்கு தெரியாத கூட இருந்திருக்கும், இருக்காலும் பந்து பந்துன்னு சொல்லிப்பா. இவள் என்னத்துக்காகன்னா அவர் பேரை சொல்லிட்டு இவா பழைக்கிறதுக்காக, இவளும் அதே மாதிரிதான் பழைக்கிறதுக்காக தன்னை பந்துன்னு சொல்லிக்கிறவள்ன்றத தெரியப்படுத்துறாராம். எதோ ஜாத்தா எப்படி பிறந்தா என்னன்னு தெரியல. என்ன இந்த அயோத்தியிலையும் கோசல தேசத்திலையும் பிறந்தவாழா கணக்கு இருந்தாக்க, மிதிலாபட்டினத்துல பிறந்தவாழா கணக்கு இருந்தாக்க, இல்ல கேகே ராஜாவுக்கு உண்மையாக அந்த கேகே ராஜ்யத்துல கேகே தேசத்திலேயே பிறந்தவாழா கணக்கு இருந்தாள்னாக்க, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணா சந்தோஷப்படுவோம், ஆனா இங்க நடக்கிறது விபரீதம். ஆகையால இவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சேயே எதோ ஜாத்தா அப்படின்னு சொல்ற, எதோ ஜாதா கைகைங்கியாஸ்து சகோஷிதாம், கைகையை எப்பவுமே விட்டு பிரிய மாட்டாளாம், எப்ப பார்த்தாலுமே கைகையோடையே இருந்துட்டு இருப்பலாம். சந்திர சங்காசம் ஆருரோகம் எதிர்ச்சையா பிராசாதம் சந்திர சங்காசம், அந்த எதிர்ச்சையா அப்படியே பார்த்துட்டே இருக்குச்சு, தானா அவ வரணும்னு எல்லாம் வரல, இந்த பிராசாதத்துக்கு அந்த மாடி மொட்டை மாடிக்கு வந்தாளாகும். இந்த மொட்டை மாடிக்கு வந்தா அங்க நடக்கிற விஷயத்தை பாக்குற, சிக்த ராஜபதாம் ரம்யாம் பிரகீர்ண குசுமோத்கராம் அயோத்தியாம் மந்தரா தஸ்மாது பிராசாதாது அன்பவைக்ஷத, எல்லாரும் ஜலம் தெளிச்சு கோலம் போட்டு இருக்கா, எங்க பார்த்தாலும் தோரணம் கட்டின் இருக்கா, இதெல்லாம் பார்த்த உடனே என்ன வந்துட்டு இன்னைக்கு என்ன விசேஷம், இவ்வளவு காரியம் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு என்ன விசேஷம், கௌசல்யனுடைய மாளிகையில இவ்வளவு பேர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கா, அதுவும் இவ்வளவு நாள் ஆச்சு ராத்திரி ஆச்சு இன்னும் வந்துட்டு போயிட்டு இருக்காளு, இது என்ன விசேஷம் என்னன்னு தெரியலையே அப்படின்னா. மால்ய மோதகஹஸ்தை த்விஜேந்திரை அபிநாதிதாம் சுக்லதேவ கிரகத்வாரம் சர்வ பாதித்ரனிஸ்வனாம், நிறைய அங்க பார்த்தவா கௌசல்யா வாங்கிச்சே கையில குழக்கட்டை எடுத்துட்டு வரலாம், குழக்கட்டை எடுத்துட்டு வர்றது பொறி எடுத்துட்டு வர்றதெல்லாம் மங்களத்தை சொல்றது, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, என்ன ஊர் முழுக்க இவ்வளவு கொண்டாட்டமா இருக்க, என்ன தெரியலையே என்ன தெரியலையேன்னு பாக்குறான். அயோத்தியா மந்தரா திருஷ்டா பரம் விஸ்மயமாகத்தான், அயோத்தியை பார்த்து அவளுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான். ராம மாதா தனங்கின்னோ ஜனேபியா சம்பிரயச்சதி, அயோத்தியை பத்தி கூட அவளுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லையா, கௌசல்யா என்னத்துக்கு இத்தனை பேரும் குடிச்சுட்டு இருக்க, கௌசல்யாத்துக்கு என்னத்துக்கு இத்தனை பேரும் வர, அதுதான் அவளுக்கு ஒரு விஷயம். அப்ப கேக்குறேன், அங்க பக்கத்துல யாரோ இருக்காளா, அவளை பார்த்து கேக்குறாளாம், ஆச்சதக்ஷேதி துப்ஜாயி பூயசியும் ராகவஸ்ரீயம், இப்படி இதெல்லாம் என்னத்துக்காக பண்றா என்ன தெரியுமா அப்படின்னா, அடே உனக்கு தெரியாதா இது, ஸ்வபுஷேன ஜித க்ரோதம் யவ ராஜேன ராகவம் தசரதஹ ராமம் அபிஷேசயித அனகம், என்னென்ன வார்த்தையை போடுறேன், அனகம் ராமம் அபிஷேசயித, துளிக்கூட தோஷமே இல்லாத இருந்திருக்கிற ராமனை ஊர்ல இருக்கிறவா ஒத்தர் கண்ணலையும் ராமன் இடத்துல தோஷமே தெரியாதான், அப்பேற்பட்ட
எங்க கண்ணுல மாத்திரம் இல்ல, ஒன்னால கூட தோஷம் சொல்லணும்னாக்க தோஷம் சொல்ல முடியாது ராமரிடத்துல. அப்பேற்பட்ட ராமன் அர்த்தம். அனக்கம் துளி கூட தோஷமே இல்லாதவன். ராஜா தசரதா ராமம் அபிஷேகிதா, நாளைக்கு புஷ்ய நட்சத்திரத்துல தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போற. இது காட்டிலும் வேற என்ன இருந்துட்டு இருக்கு? இதுதான் விசேஷமா ஊர்ல நடக்க போற விஷயம். இத சொல்லிட்டேரான் இது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ். இது கேக்குறா கேட்ட விற்பாடு நடக்கிற விஷயமே அடுத்த தனி. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேண மகிமஹிஷா கோபிராமணேபியஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.